வணக்கம். எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். முதலில் இன்றைய செய்திகளின் சுருக்கம். மை தீரும் வரை பணம் அச்சடிக்கின்றார்கள் முஜிபுர் ரஹ்மான் குற்றம் சுமத்தல். கல்முனை பிராந்தியத்திலும் டெல்டா அபாயம். இளைஞர் யுவதிகளுக்கு ஃபைசர் தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கையை உடனடியாக நிறுத்த அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் பணிப்புரை. அம்பாறையின் தமன சீன தோட்டம் பகுதியில் கை கால் கட்டப்பட்ட நிலையில் யுவதியின் சடலம் மீட்பு. மட்டக்களப்பில் 88 வீதமானோருக்கு டெல்டா தொற்று. ஊரடங்கு மேலும் நீடிப்ப இன்று விசேட தீர்மானம். மற்றொரு தாக்குதல் இடம்பெறலாம், ஜனாதிபதிக்கு ஞானதேரர் கடிதம். சிறையில் உள்ள மனைவிக்கு தொலைபேசி அழைப்பெடுத்து மீண்டும் சிக்கிக் கொண்ட ரிசார்ட் பதுதீன். முஸ்லிம்களுக்கு எதிராக சிங்களவர்களை தோண்ட முஸ்லிம் இளைஞரை ஒரு அயோக்கிய கும்பல் பயன்படுத்தியுள்ளது. காதல் ஜோடியினால் களோபுரம் ஊர் இரண்டு பட்டது. யாழ்ப்பாணத்தில் இராணுவம் தலையிட்டு பாதுகாப்பு. திருகோணமலை மாவட்டத்தில் ஆயுர்வேத நோய் எதிர்ப்பு சக்தி மருந்துகளை இலவசமாக தொலைபேசி மூலம் பெற்றுக்கொள்ளலாம். மன்னாரிலும் பால்மா பதுக்கிய வர்த்தகர்கள் சிக்கினார்கள். போதைப்பொருள் கடத்தல் மன்னன் பொப் மாலிக் கைது. மல்லிகத்திலிருந்து மக்களின் இருப்பு ஆபத்து. ஓரணியில் திரடுமாறு பீலுகுமார் அழைப்பு. அவசரகால விதிமுறைகள் இராணுவ ஆட்சிக்கு வழிவமைக்கும் மனித உரிமைக்கு கடிதம். அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்புக்கு விரைவில் தீர்வு. யாழ்ப்பாணத்தில் நாமல் 2.3 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமுள்ள ஆக்சிமீட்டர்கள் கடத்தும் முயற்சி முறியடிப்பு. நல்லிணக்க முயற்சிகளுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு வழங்க தயார் அமெரிக்கா. வாருங்கள், என்று கிடைக்கப்பட்ட செய்திகளின் விரிவான தகவல்களை இன்று பார்ப்போம். நல்லிணக்க முயற்சிகளுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு அமெரிக்கா. இலங்கையின் நல்லிணக்க முயற்சிகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பை அமெரிக்கா வழங்கும் என்று பதவியிலிருந்து விலகவுள்ள இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் அறிவித்திருக்கின்றார். மனித உரிமைகள் பிரச்சினைகளுக்கான தீர்வு காண வேண்டியது மிகவும் அவசியமானது என்று குறிப்பிட்டுள்ள அவர், அனைவரும் மனித உரிமைகள் மதித்து செயல்பட வேண்டும். ஜனநாயக அரசொன்று அந்த நாட்டின் அனைத்து மக்களும் பொறுப்பு கூற வேண்டும் என்பது அமெரிக்காவின் நிலைப்பாடு என்பதனால் கடந்த கால மற்றும் நிகழ்களில் உள்ள மனித உரிமைகள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட்டு அது நியாயம் வழங்க வேண்டும். நல்லிணக்க முயற்சிகள் நிறைவேறு கால நீதி பொறிமுறைகள் சமாதானத்தையும் நிலைநாட்டுவதில் அமெரிக்கா தொடர்ந்தும் இலங்கைக்கு ஒத்துழைப்பு வழங்கும் என்று தூதுவர் குறிப்பிட்டுள்ளார். 2.3 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான மதிப்புள்ள ஆக்சிமீட்டர்களை கடத்தும் முயற்சி முறியடிப்பு. கட்டுநாயக்கா விமான நிலையம் ஊடாக 2.3 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான மதிப்புள்ள 4200 ஆக்சிமீட்டர்கள் கடத்த மேற்கொள்ளப்பட்ட முயற்சியை இலங்கை சுங்க அதிகாரிகள் முறியடித்துள்ளனர். ஒரு துப்புரவு முகவராக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு குறித்த நபர் அதிகாரிகளுக்கு போலி ஆவணங்களை சமர்ப்பித்து ஆக்சிமீட்டர்களை ஏற்றுமதி செய்ய முற்பட்டுள்ளார். தேசிய மருந்து ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு அல்லது இலங்கை சுங்கத்துக்கு பொருந்தும் வரிகளை செலுத்தாமல் குறித்த பொருட்களை கொண்டு செல்வதை அறிந்த சுங்கத்தடை பிரிவினர் அதிகாரிகள் இடம் மறைத்தனர். இதன்போது 21 பெட்டிகள் நிரம்பிய 4200 ஆக்சிமீட்டர்கள் இருப்பு கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து சந்தேக நபர் கொழும்பு நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் செப்டம்பர் 21 வரை விளக்கமுறையில் வைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்பு விரைவில் தீர்வு. யாழ்ப்பாணத்தில் நாமல் ராஜபக்ச. தெற்கில் தேவேந்திரா முனையிலிருந்து வடக்கில் பெருத்துறை முனை வரை அரசாங்கத்தினால் அபிவிருத்தி திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் நாமல் ராஜபக்ச அறிவித்திருக்கின்றார். அத்தோடு அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்பு தொடர்பில் கூடிய கவனம் செலுத்தப்பட்டு அதற்குரிய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்துள்ள அபிவிருத்தி நடவடிக்கைகள் பார்வையிட்டதன் பின்னர் நடத்திய ஊடக சந்திப்பில் தற்போதைய கோத்தபாய ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கமானது வடகிழக்கு தெற்கு என்று பார்க்காது அனைத்து மக்களுக்கும் அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது. அதிலும் குறிப்பாக வடகிழக்கு பகுதிகளில் அதிக அளவான திட்டங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. குறிப்பாக யாழ் மாநகர சபைக்கு புதிய கட்டடம் ஒன்று அமைக்கப்பட்டு வருகின்றது. அது பல பில்லியன் ரூபாய் மத்திய அரசின் நிதியில் அமைக்கப்பட்டு வருகின்றது. அவசரகால விதிமுறைகள் இராணுவ ஆட்சிக்கு வழிவமைக்கும் மனித உரிமைகள் பேரவைக்கு விக்கி கடிதம். அவசரகால விதிமுறைகள் குறித்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் தலைமையிலான தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது.
அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் விநியோகத்துக்காக ஜனாதிபதியினால் வர்த்தமானி மூலம் பிரகடனப்படுத்தப்பட்ட அவசரகால ஒழுங்கு விதிகள் ஓர் இராணுவ ஆட்சிக்கு வலிமைக்க கூடியது என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. காணாமல் போன தமிழர்களுக்கு இராணுவமே பொறுப்பு என்ற போதிலும் காணாமல் போனோர் அலுவலகத்துக்கான நியமனங்கள் இராணுவத்தினரின் அணிவரிசைகளிலிருந்தே மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த அலுவலகத்தில் இராணுவத்தினர் நியமிக்கப்பட்டிருப்பதனால் தாங்கள் அங்கு செல்வதற்கு சாட்சியம் அளிப்பதற்கும் தமிழ் பொதுமக்கள் அஞ்சுவதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அத்தோடு சிங்களம் பேசும் பிரதமான செயலாளர் வட மாகாணத்துக்கு ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டமை, படுகொலைகள் மற்றும் நினைவேந்தலை நடத்துவதற்கு போலீசாரின் தடை ஏற்படுத்தப்பட்டமை குறித்தும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தமது உறவுகள் தேடியும் நீதி கோரியும் போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை பயங்கரவாத புலனாய்வு பிரிவு, குற்றவியல் புலனாய்வு பிரிவு மற்றும் இனிய உளவு பிரிவுகளால் மிரட்டப்படும் சம்பவங்கள் குறித்தும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மலேக மக்களின் இருப்புக்கு ஆபத்து, ஊரணியில் திரளுமாறு வேலுகுமார் அழைப்பு. மலேக மக்களின் இருப்பை சிதைத்து வாழ்வாதாரத்தை அழித்து பெருந்தோட்ட தொழிலாளர்களை தொடர்ந்தும் அடிமைகளாக வைத்துக் கொள்வதற்கான நகர்வை தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது. இந்த முயற்சியை முறியடித்து இம்மக்களின் இருப்பை பாதுகாத்துக்கொண்டு முன்னோக்கி பயணிப்பதற்கு மலேக இளைஞர்கள், சிவில் அமைப்புகள், பிரதிநிதிகள், சமூக செயற்பாட்டர்கள், ஆசிரியர்கள் உட்பட அனைவரும் ஓரணியில் திரள வேண்டுமென்றும் அதற்கான தலைமத்துவத்தை வழங்குவதற்கு தமிழ் முற்போக்கு கூட்டணி தயாராக இருக்கின்றது என்றும் ஜனநாயக மக்கள் முன்னணியின் பிரதி தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான வேலுகுமார் அறிவித்திருக்கின்றார். போதைப்பொருள் கடத்தல் மன்னன் பொப் மாலிக் கைது. போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரான பொப் மாலி என்று அழைக்கப்படும் ஜமீந்த போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். தெற்கில் கைப்பற்றப்பட்ட போதைப்பொருட்களுடன் இவருக்கு தொடர்பு இருந்துள்ளது. இதையடுத்து தேடப்பட்ட குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மன்னாரில் பால்மா பதுக்கிய வர்த்தகர்கள் நிலை சிக்கியது. மன்னார் பஜார் பகுதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் அங்கர் பால்மாவை பதுக்கி வைத்திருந்த வியாபாரம் மேற்கொண்ட வர்த்தக நிலையத்திலிருந்த ஒரு தொகுதி அங்கர் பால்மா பெட்டிகளை மன்னார் மாவட்ட நுகர்வோர் அலுவலக அதிகார சபை அதிகாரிகள் மீட்டுள்ளனர். மன்னார் மாவட்ட நுகர்வோர் அலுவலக அதிகார சபைக்கும் நுகர்வோரிடமிருந்து கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைவாக மன்னார் பஜார் பகுதியில் உள்ள பல்பொருள் விற்பனை நிலையம் ஒன்றுக்கு சென்று சோதனைகள் மேற்கொண்ட மன்னார் மாவட்ட நுகர்வோர் அலுவலக அதிகார சபை அதிகாரிகள் குறித்த வர்த்தக நிலையத்தில் பதுக்கி வைத்திருந்த ஒரு தொகுதி அங்கர் பால்மா பெட்டிகளை மீட்டுள்ளனர். திருகோணமலையில் ஆயுர்வேத நோய் எதிர்ப்பு சக்தி மருந்துகளை இலவசமாக தொலைபேசி இலக்கங்கள். நாட்டில் தற்பொழுது அதிகமாக ஏற்பட்டு வரும் வைரஸ் பெருந்தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் பொதுமக்கள் மிக அவதானமாகவும் செயற்பட வேண்டுமென்றும் அதற்காக வைரஸ் தொற்றாளர்களும் அதிக அறிகுறிகள் இல்லாதவர்களும் தங்கள் தனிமைப்படுத்தும் காலங்களை ஆயுர்வேத வைத்திய சிகிச்சையுடன் பராமரிப்பு உணவு முறைகளை பெற்றுக்கொண்டு பூரண சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கான சகல வசதிகளும் முற்றிலும் இலவசமாக திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டங்களில் உள்ள தல ஆயுர்வேத வைத்தியசாலைக்கு வழங்கப்பட்டு வருவதாக கிழக்கு மாகாண சுதேச மருத்துவ திணைக்கள மாகாண ஆணையாளர் அறிவித்திருக்கின்றார். காதல் ஜோடியினால் கலோபரம். ஊர் இரண்டு பட்டது. யாழ்ப்பாணத்தில் இராணுவம் தலையிட்டு கட்டுப்படுத்தியது. வல்வெட்டத்துறை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட உடுப்பட்டி கிராமத்தில் இரண்டு சமூகங்களுக்கிடையில் ஏற்பட்ட பதற்றத்தை அடுத்து இராணுவத்தினர் களமிறக்கப்பட்டு நிலைமை சுமூகமாக்கப்பட்டது. பகுதியினைச் சேர்ந்த வெவ்வேறு சமூகங்களைச் சேர்ந்த காதல் யோடியொன்றோ அண்மையில் எதிர்ப்பை மீறி திருமணம் செய்ததைத் தொடர்ந்து சமூகங்களுக்கிடையில் மோதல் போக்கு ஏற்பட்டது. இரவு உச்சமடைந்து இரண்டு சமூகத்தினரும் முட்டி மோதிக்கொள்ளும் நிலை ஏற்பட்ட போது வல்வெட்டத்துறை போலீசார் நிலைமையை சுமூகமாக்க முயன்றனர். எனினும் நிலைமையை கட்டுக்கடங்காமல் போகவே இராணுவத்தினர் அழைக்கப்பட்டு நிலைமை கட்டுப்படுத்தப்பட்டது. இன்று காலையில் இரண்டு சமூக பிரமுகர்களையும் போலீசார் அழைத்து பேசி நிலைமைகளை சுமூகமாக்கியிருக்கின்றனர். முஸ்லிம்களுக்கு எதிராக சிங்களவர்களை தூண்ட முஸ்லிம் இளைஞரை ஒரு அயோக்கிய கும்பல் பயன்படுத்தியுள்ளது. முஸ்லிம் மக்களுக்கு எதிராக சிங்கள மக்கள் தூண்ட சம்பவம் வேண்டும், ஆனால் அதில் சிங்கள பௌத்த மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. ஆகவே மெது இலக்கு நாதியற்ற தமிழர்கள்தான் இதில் உறங்கம். உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும். ராக்கெட் விஞ்ஞானிகள் தேவையா என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார் மனோ கணேசன். கொழும்பு பேராயர் ரஞ்சித் மெல்கம் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக சகரன் கும்பல் தாக்குதல் தொடர்பில் இரண்டு வருடமாகியும் நியாயம் நிலைநாட்டப்படவில்லை என்றும் இதில் ஒளிந்து நிற்கும் உண்மையை அரசு மறைத்து வருகின்றது என்றும் பொருள்பட கூறுகின்றார். அரசாங்கம் சர்வதேசத்தை நாடுமானால் தாமும் சர்வதேசத்தை நாடுவோம் என்கின்றார். சர்வதேசத்தை நாடுவது பற்றி இரண்டாம் முறை கூறியுள்ளார். குறிப்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையத்தில் இது பற்றி பேச தமது ஜெனிவா தொடர்பாளர் தயார் என்றும் பேராயர் கூறுகின்றார்.
பிரதமர் மகிந்தவும் வெளிவர அமைச்சர் பீரிஸும் ஏதோ வெண்டிக்காய் பீட்சா வாங்க இத்தாலி போகின்றார்கள். அதன்போது பாப்பரசு சந்திக்க சந்தர்ப்பம் கேட்டு பார்க்க இருந்தவர்கள் இப்பொழுது பேராயரின் மிரட்டலுக்கு அஞ்சி பாப்பரசரையும் சந்திக்க எண்ணமில்லை என்று அறிவித்துள்ளனர். கடந்த தேர்தலின் போது இன்றைய ஆளுங்கட்சி கடுமையாக ஆதரித்தவர் என்பதனால் எனக்கும் பேராயர் மீது கொஞ்சம் அதிருப்தி இருந்தது. ஆனால் இவர் கத்தோலிக்க மக்களுக்கு நிகழ்ந்த அநீதிக்கு நீதி வேண்டே உறுதியாக இருப்பதை கண்டு நான் இன்று மகிழ்கின்றேன். இங்கே எனக்கு விளங்குகின்ற உறங்கும் உண்மை ஒன்றை தர்க்கரீதியாக வெளியில் சொல்ல விரும்புகின்றேன். 290 பேர் உயிரிழந்தார்கள், 500 பேர் காயமடைந்தனர். ஈஸ்டர் தாக்குதலில் சகரன் கும்பல் தாக்குதலில் இறந்த காயமடைந்தோரில் மிக பெரும்பான்மையோர் மத ரீதியாக கத்தோலிக்கர்கள். எவரது கவனத்திலும் பெரிதும் பெறாத உண்மை ஒன்று உள்ளது. உயிரிழந்த காயமடைந்தோருடைய பெரும்பான்மையோர் தமிழர்கள். எனது வாக்காளர்கள் நிறைந்த கொழும்பு கொட்டாஞ்சேனி அந்தோனியார் தேவாலயத்தில், மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்தில் உயிரிழந்தோர் மிக பெரும்பாலோர் தமிழ் கத்தோலிக்கர். நீர்கொழும்பு செபஸ்டியான் தேவாலயத்தில் உயிரிழந்தோரும் கணிசமான சிங்களவரும் பீசும் முன்னாள் தமிழர்கள். ஆனால் நல்லவேளை இவர்களுக்கு நீதி இனரீதியாக இல்லாமல் மத ரீதியாக என்று கூறப்படுகின்றது. இனரீதியாக நீதி கூறப்பட்டிருந்தால் இன்று ஈஸ்டர் தாக்குதல் சம்பவம் குளிதோண்டி புதைக்கப்பட்டிருக்கும். அது மட்டுமல்ல, உயிரிழந்தவர்கள் தமிழர் பற்றி ஐக்கிய நாடுகளுக்கு யார் கடிதம் எழுவது என்று தமிழ் கட்சிகள் இன்னமும் அடிபட்டு கொண்டிருப்பார்கள். இங்கே கவனிக்கப்பட வேண்டியது, தாக்குதல் நடத்திய குண்டுதாரிகள் ஒரு மெதுவான இலக்கை தேடித்தான் தமிழ் தேவாலயங்களை தாக்கியுள்ளனர். அரசின் மீதும் சிங்கள மக்கள் மீதும் கோபம் இருந்திருந்தால் அவர்கள் ஒன்றில் சிங்கள பௌத்த விகாரைகளை தாக்கியிருக்கலாம், அல்லது ஒரு மாதம் தாமதித்து வெசாக் பண்டிகையை குறிவைத்து இருக்கலாம். தாக்குதலுக்கு பிறகு ஓடியோடி போய் நியூசிலாந்து தாக்குதலுக்கு பழி வாங்கவோ தாக்கினோம் என்று ஐஎஸ்ஐஎஸ் காரர்களை சொல்வதை வைத்து முயற்சி சிறுபிள்ளைத்தனமானது என்பது சிறு பிள்ளைக்கும் தெரியும். ஆகவே நாதியற்ற அப்பாவி தமிழர்கள் பலிக்கடா ஆனார்கள். இதுதான் ஒளிந்திருக்கும் உண்மை. இந்த ஒளிந்து நிற்கும் உண்மைக்கு பின்னே இன்னொரு உறங்கும் உண்மை இருக்கின்றது. அது என்ன? ஐஎஸ்ஐஎஸ் என்ற தலிபான், அல்கொய்தா போன்ற பயங்கரவாத ஆயுத கும்பல்களின் சிந்தனை மற்றும் தோற்பாடு போன்றவைகளால் கவரப்பட்டு வழிதவறிய ஒரு பிரிவு இந்த நாட்டு முஸ்லீம் இளையோரை ஒரு அயோக்கிய அரசியல் கும்பல் பயன்படுத்தியுள்ளது. கும்பல் பாம்பும் சாக வேண்டும், கம்பும் உடையக்கூடாது என்று செயல்பட்டுள்ளது. அதாவது முஸ்லிம் மக்களுக்கு எதிராக சிங்கள மக்கள் தூண்டப்பட வேண்டுவதற்கு அந்த சம்பவம் வேண்டும். ஆனால் அந்த சம்பவத்தில் சிங்கள பௌத்த மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. ஆகவே அந்த மெதுவான இலக்கு நாதியற்ற தமிழர்கள்தான். இதைத்தான் இவர்கள் செய்தார்கள். யார் செய்தார்கள் என்பதை கண்டறிய ராக்கெட் விஞ்ஞானிகள் தேவையா என்ன என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார் மனோ கணேசன். சிறையிலுள்ள மனைவிக்கு தொலைபேசி அழைப்பை எடுத்து மீண்டும் சிக்கிக்கொண்ட ரிசாட் பதுதீன். கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசாட் பதுதீன் மற்றொரு மோசடியான செயலில் சிக்கியுள்ளார். இவர் கடந்த 6ஆம் தேதி நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டிருந்த போது வெலிக்கடை மகளிர் சிறைச்சாலைக்கு தொலைபேசி அழைப்பை எடுத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. காலை 11:55 அளவில் ரிசாட் பதுதீனிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்ததாக வெலிக்கடை மகளிர் சிறைச்சாலை தகவல் தெரிவிக்கின்றன. இவ்வாறு அழைப்பு எடுத்தவர் ரிசாட் பதுதீன் வெலிக்கடை மகளிர் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தனது மனைவியிடம் பேச விரும்புவதாக அறிவித்துள்ளார். எனினும் குறித்த அழைப்பு எடுத்த வெலிக்கடை மகளிர் சிறைச்சாலை அதிகாரி இவரது கோரிக்கையை மறுத்துள்ளார். அந்த சிறை சட்டத்திற்கு முரணான செயல் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினரிடமிருந்து வந்த தொலைபேசி எண் நாடாளுமன்றத்துக்கு சொந்தமானது என்றும் சிறைத்துறை சந்தேகிக்கின்றது. மேலும் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் தொடர்கின்றன. மற்றொரு தாக்குதல் இடம்பெறலாம். ஜனாதிபதிக்கு ஞானதீரர் கடிதம். மிகச்சிறிய பாதுகாப்பு விரிசல் நிலையில் நுழைந்த ஈஸ்டர் தாக்குதல் போல் மற்றொரு தாக்குதல் நடத்துவதற்கு அடிப்படைவாத அமைப்புகள் நடத்துவதற்கான சாத்தியம் நாட்டுக்குள் இருப்பதாக பொதுபிலசன் அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது பற்றி ஜனாதிபதி கோதபாராய பக்சவுக்கும் பொதுபலசீன அமைப்பின் பொதுச் செயலராகிய கலகுட ஞானதீரர் இன்று விசேட கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். அந்த கடிதத்தில் சிவில் மற்றும் நபர்கள் ஊடாக பாதுகாப்பு பிரிவை தைரியப்படுத்தும் வகையிலான முயற்சிகள் இடம்பெற இருக்கின்றது. அதனூடாக தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படுவதற்கான சூழ்ச்சிகள் நாட்டுக்குள் இடம்பெறுகின்றதா என்ற சந்தேகம் இருப்பதாக அந்த கடிதத்தில் பொதுபலசேனா கூறுகின்றது.
மிகச்சிறிய பாதுகாப்பு விரிசலை பயன்படுத்தி அதனூடாக ஈஸ்டர் தாக்குதலை போன்ற ஒரு தாக்குதலை நடத்த அடிப்படைவாத அமைப்புகள் திட்டமிடுவது போன்ற பாரி ஆபத்து நாட்டுக்கு முன்பாக இருக்கின்றார் என்று ஞானதீரர் சுட்டை காட்டியுள்ளார். அதனால் அடிப்படைவாத மற்றும் தீவிரவாத செயல்பாடுகள் முளையிலேயே கிள்ளி எறிந்ததாக பாதுகாப்பு கட்டமைப்பை மேலும் பலப்படுத்துவதற்கான அவசியத்தை அவர் கடிதத்தில் வலியுறுத்தியிருக்கின்றார். அத்துடன் நாட்டில் செயல்படுகின்ற மேலும் சில அடிப்படைவாத மற்றும் இனவாத அமைப்புகள் அரசாங்கம் தடை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். ஊரடங்கு மேலும் நீடிப்பா இன்று முக்கிய தீர்மானம். நாடு முழுவதும் எதிர்வரும் 13ஆம் தேதி வரை அமுல்படுத்தப்பட்ட தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை நீடிப்பதா இல்லையா என்பது குறித்த தீர்மானம் இன்று எடுக்கப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சின் தகவல் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி கோதபாய ராஜபக்ச தலைமையில் வைரஸ் தடுப்புக்கான சீலனி இது அறிவித்திருக்கின்றார்கள். இந்த கூட்டத்தில் தீர்மானம் எட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மட்டக்களப்பில் 88% டெல்டா தொற்று. மட்டக்களப்பு மாவட்டத்தில் முதன் முதலாக வைரஸ் தொற்றுக்கு இலக்காகி வவுணவிதைச் சேர்ந்த 10 வயது சிறுவன் ஒருவன் உயிரிழந்திருப்பதாக மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் வைத்தியர் நாகலிங்கம் மயூரன் அறிவித்திருக்கின்றார். அதே நேரம் 43 பேருக்கு டெல்டா வீரியன் வைரஸும் 4 பேருக்கு அல்பா வைரஸும் கண்டறியப்பட்டதாகவும் மாவட்டத்தில் 88% டெல்டா வீரியன் வைரஸ் இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக வைத்தியர் நாகலிங்கம் மயூரன் அறிவித்திருக்கின்றார். அம்பாறை தமிழ சீனத்தோட்டம் பகுதியில் கைகால் கட்டப்பட்ட நிலையில் யுவதியொருவர் மீட்பு. அம்பாறை சீனத்தோட்ட பகுதியில் கைகால் கட்டப்பட்ட நிலையில் யுவதியொருவர் மீட்கப்பட்டிருக்கின்றார். இவ்வாறு மீட்கப்பட்ட யுவதி அம்பாறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் கூறுகின்றனர். தனது மகள் கடத்தப்பட்டுள்ளதாக பெண் ஒருவர் பென்னப்பூவ போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். இந்த முறைப்பாட்டின் குறிப்பிடப்பட்ட யுவதியை இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளனர். இளைஞர் யுவதிகளுக்கு ஃபைசர் தடுப்பூசி செலுத்த நடவடிக்கையை உடனடியாக நிறுத்தவும் அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம். நாட்டில் தற்பொழுது இளைஞர் யுவதிகளுக்கு ஃபைசர் தடுப்பூசி செலுத்த நடவடிக்கையை நிறுத்துமாறு அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் சுகாதார அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. 20 தொடக்கம் 29 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் யுவதிகளுக்கு ஃபைசர் தடுப்பூசி செலுத்துவதை தவிர்க்குமாறும் அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் கூறுகின்றது. கல்முனை பிராந்தியத்திலும் டெல்டா அபாயம் பணிப்பாளர் சுகுணன் எச்சரிக்கை. மை தீரும் வரை பணம் அச்சடிக்கின்றார்கள் முஜிபீர் ரஹ்மான். அச்சகங்களில் மை தீரும் வரை அரசாங்கம் புதிதாக பணம் அச்சடிக்கப்படுவதை நிறுத்துவதாக இல்லையா என்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபீர் ரஹ்மான். இலங்கையின் பணவீக்கம் அதிகரித்த நிலையில் அண்மை காலமாக பல பில்லியன் ரூபாய் அச்சிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டிருந்தன. இந்த நிலையில் இது தொடர்பில் அவர் நாடாளுமன்றத்தில் வைத்து இந்த கருத்தினை அவர் குறிப்பிட்டுள்ளார். நன்றி.